விநாயக சதுர்த்தி என்று நாம் பூஜை செய்ய வேண்டியதான வழிமுறைகளை சுருக்கமாக பார்க்கலாம் விநாயக சதுர்த்தி என்று மத்தியான வேளையில் இந்த பூஜையை செய்ய வேண்டும் அதாவது காலை வேலை தாண்டிய பிற்பாடு பிரத காலம் தாண்டிய பிற்பாடு சங்கம காலத்திலோ மாத்தியானிக காலத்திலோ இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அதாவது காலை சுமார் எட்டு நாற்பது மணிக்கு மேல் இந்த பூஜையை செய்வது உத்தமம் இந்த பூஜையை எதில் செய்ய வேண்டும் என்றால் விநாயக பிம்பத்தில் செய்ய வேண்டும் அந்த பிம்பமானது மண்ணால் செய்யப்பட்டதான உருவமாக இருந்தால் மிகச் சிறப்பானது நல்ல களிமண்ணை எடுத்து வந்து நன்றாக பிசைந்து அதில் விநாயகருடைய முகம் கை இரண்டு கைகள் இரண்டு கண்கள் வாக்கு முகம் மூக்கு காது வயிறு போன்ற உருவங்கள் வடிவமைத்து அதை வைத்து பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு மண்ணால் செய்யக்கூடியதான உருவத்திற்கு பிம்பம் என்று பெயர் பொதுவாகவே மண்ணில் சிலை செய்து அதில் தெய்வத்தை பூஜை செய்தால் ஆயிரம் மடங்கு பலன் ஜாஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராமேஸ்வரத்தில் கூட ராமர் ராமநாத சுவாமியை மண்ணால் தான் செய்தார் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் மூர்த்தி மண்ணால் செய்யப்பட்ட உருவம் இதே போல மண்ணாலேயே செய்வது இந்த உருவத்தை யார் செய்வது என்று கேட்டால் யார் பூஜை செய்ய போகிறார்களோ அவர்களே நல்ல மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து பிசைந்து தனக்கு தெரிந்த அளவில் விநாயகர் உருவத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் விதி அவ் அதற்கு சக்தி இல்லாதவர்கள் ஒரு சிலர் விநாயக உருவம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள் அல்லவா அவர்களிடமிருந்து தேவையான பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி வந்து வீட்டில் வைத்து கூட பூஜை செய்யலாம் அப்படி கொண்டு வந்து தரையில் நன்றாக பசுஞ்சாணியால் மெழுகி கோலம் போட்டு அலங்காரம் செய்து மண்டபம் வைத்து தோரணங்கள் அமைத்து அதில் இந்த விநாயகரை கீழே வாழை இலையோ அல்லது பிளேட் தட்டோ வைத்து அதில் விநாயகரை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அப்படி இந்த விநாயகரின் வடிவமானது சித்தி விநாயகர் என்று இதற்கு பெயர் ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜபக்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷ தேவம் தியாகத்து சித்தி விநாயகம் ஒரே ஒரு தந்தத்துடன் முறம் போன்ற காதுடன் யானை முகத்துடன் நான்கு கைகளுடன் பாசம் அங்குஷம் போன்றதான ஆயுதங்களை ஏந்தியவராக இந்த சித்தி விநாயக மூர்த்தியை தியானம் செய்து வழிபட வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அப்படி இந்த பிம்பத்தை வாங்கி வந்து வைத்து நல்ல சுத்தமான கங்காஜலம் அல்லது காவேரி போன்ற புண்ணிய நதிகளின் ஜலத்தால் அந்த பிம்பத்தை புரோட்சணம் செய்ய வேண்டும் தெளிக்க ஜலத்தை அதன் மேல் தெளித்தால் சுத்தி ஏற்படும் சுத்தி செய்த விட்டு அதன் பிறகு முக்கியமாக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்ன என்று கேட்டால் இவ்வாறு சிலைகளை செய்பவர்களோ அல்லது தெய்வ பிம்பங்களை வடிவமைப்பவர்களோ அனைத்து அவயவங்களும் வடிவமைத்தாலும் கூட ஒன்று மட்டும் செய்ய மாட்டார்கள் அது என்ன என்று கேட்டால் அந்த நேத்திர உண்மீலனம் அதாவது கண்களை திறந்தல் திறத்தல் என்பது ஆலயங்களில் கூட கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவுதான் பூஜை செய்து நேத்திர உண்மீலனம் செய்வார்கள் கண்ணை துறந்து விடுவார்கள் அது வரைக்கும் மூடிய கண்களுடன் தான் அந்த பிம்பமோ அல்லது சிலையோ இருக்க வேண்டும் என்பது ஸ்தாபத்திய விதி அதற்கு தகுந்தால் போல் அவர்கள் கொடுப்பார்கள் விநாயகரை கண் இருக்கக்கூடிய இடத்தில் குந்துமணியோ ஏதோ வைத்திருப்பார்கள் ஆனால் ஆனால் கண் மூடியிருப்பதை போல்தான் தான் நாம் பாவிக்க வேண்டும் ஆகவே அந்த மண் பிம்பத்தை பூஜை செய்யும் முன்பாக கையில் சிறியதான ஒரு மிக மெல்லியதான ஒரு குச்சியை வைத்து கொண்டு தங்கம் அல்லது வைரம் ஊசி என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லை வெள்ளியாலான ஒரு உத்தரணி ஒரு ஸ்பூன் அதாவது கையில் வைத்து இந்த கண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வலது கண்ணை மேல் புருவம் கீழ்புருவம் இடது கண் மேல்புருவம் கீழ்புருவம் இது இரண்டையும் துறக்க வேண்டும் அப்படி கண்ணை துறக்கும் பொழுது அந்த விநாயகருக்கு எதிரில் மங்களமான வஸ்துக்கள் இருக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் கன்னிகா பெண்கள் அல்லது புஷ்பங்கள் பழங்கள் கண்ணாடி இதெல்லாம் ஒன்றாக வைத்து முன்னாடி வைத்துக்கொண்டு கண்ணை துறக்க வேண்டும் இதற்கு மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை மந்திரம் தெரிந்தவர்கள் சொல்லி செய்யட்டும் ஆனால் இதற்கு மந்திரம் எதுவும் சொல்லப்படவில்லை இதை செய்துவிட்டு அதன் பிற்பாடு பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் முறையாக தம்பதிகளாக உட்கார்ந்து பூஜை செய்யலாம் அதாவது கணவன் மனைவி இரண்டு பேரும் குழந்தைகளுடைய பக்கத்தில் அமர்த்தி கொண்டு சங்கல்பம் செய்து பூஜை செய்யலாம் அல்லது ரெண்டு பேருக்கும் முடியவில்லை என்றால் கணவனாவது உட்கார்ந்து பூஜை செய்யலாம் புருஷன் இல்லாத வீட்டில் பெண்ணானவள் தானே உட்கார்ந்து கொண்டு கூட பூஜை செய்யலாம் பிரம்மச்சாரி பூஜை செய்தால் மிகவும் விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பிரம்மச்சாரி வடிவமாக இருப்பதால் அதாவது திருமணம் ஆவதற்கு முன்பு உள்ளதான ஆண் மகனுக்கு பிரம்மச்சாரி என்று பெயர் அவர்கள் கையால் அர்ச்சனை செய்வது தீபாராதனை காண்பிப்பது அவர்களை விநாயகராக பாவித்து அவர்களுக்கு தேவையானவற்றை தந்து மகிழ்விப்பதெல்லாம் விநாயகருக்கு மிகவும் பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே பிரம்மச்சாரி குழந்தைகளையும் கூட வச்சு கொ வைத்து கொண்டு பூஜைகளை செய்ய வேண்டும் முறையாக ஆவாகனம் ஆசனம் பாத்தியம் வர்க்கியம் எல்லாம் செய்து பூஜை செய்ய வேண்டும் விநாயகருக்கு இடுப்பில் வஸ்திரம் கட்ட வேண்டும் சின்ன துண்டு அந்த துண்டானது சிவப்பு கலரில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ரத்த வஸ்திரம் இதம் தேவ திவ்யகாஞ்சன சன்னிபம் என்று அந்த பூஜையில் உள்ள மந்திரம் குறிப்பிடுகிறது இரத்த வஸ்திரம் சிவப்பு பட்டு சிவப்பு கலரில் உள்ள துணி அல்லது சாதாரண துணியோ பட்டு துணியோ சிவப்பு கலரில் இடுப்பில் சிறியதாக சுற்றி கட்ட வேண்டும் மற்றொரு துண்டானது மேல் துண்டாக போட வேண்டும் உபவீதம் என்பது மிகவும் முக்கியம் பூணல் வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ அல்லது நூலால் பருத்தி நூலாலான பூனலோ விநாயகருக்கு போட்டு ஆபரணங்கள் நிறையாக சாத்தி குழந்தை நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தால் எப்படி குழந்தையை அலங்காரம் செய்வோம் விநாயகரும் குழந்தை வடிவத்தில் உள்ளதான தெய்வந்தானே குழந்தைகளுக்காகவே ஏற்பட்ட தெய்வம் ஆகவே குழந்தைகளுக்கு நகைகள்லாம் போட்டு அலங்காரம் செய் செய்வதை போல் நம் வீட்டில் உள்ள நகைகளை ஜலத்தால் அலம்பி விட்டு விநாயகருக்கு நிறைய செயின் போன்றதான நகைகளை போட்டு சந்தனங்கள் வாசன திரவியங்கள்லாம் இட்டு பூஜை செய்து அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்யும்போது சில விசேஷங்கள் குறிப்பிடப்பட்டது அதாவது அர்ச்சனைக்கு இருபத்தோரு விதமான இலைகள் அதால் அர்ச்சனை செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறது சாஸ்திரம் இருபத்தோரு இலைகளை கொண்டுதான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பது இல்லை இருபத்தோரு விதமான இலைகள் எது கிடைக்கிறதோ அர்ச்சனை செய்யலாம் ஒவ்வொரு விதமான பத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் அதேபோல் இருபத்தோரு விதமான புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மட்டும் விநாயக பூஜையில் இருபத்தொன்னு என்னும் எண்ணிக்கை மிகச்சிறப்பாக அமைகிறது அனைத்தும் இருபத்தொன்றாக அமைய வேண்டும் ஆகவே இருபத்தோரு விதமான இலைகளால் அன்றைய தினம் அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த இருபத்தோரு இலைகளை நாம் சொல்கிறோம் எது கிடைக்கிறதோ அதை வைத்து பூஜை செய்யலாம் மாச்சி பத்திரம் அதாவது மாசி பச்சை ரெண்டாவது கண்டங்கத்திரிக்காய் விருகதீ பத்திரம் மூன்றாவது பில்வ பத்திரம் பில்வம் அனைவருக்கும் தெரியும் கொஞ்சம் பில்வத்தை கொண்டு வந்து வைத்து அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டும் விநாயக சதுர்த்தி என்று விநாயகருக்கு தூர்வா பத்திரம் தூர்வா என்றால் அருகம்பில் அனைவருக்கும் தெரியும் துத்து துத்தூர பத்திரம் ஊமத்தை இலை பதரி பத்திரம் இழந்த பழம் வருதல்லவா அதனுடைய இலை அபாமார்க பத்திரம் நாயுருவி என்று சொல்லுவார்கள் இதற்கு துளசி பத்திரம் பொதுவாகவே விநாயகருக்கு துளசி அர்ச்சிக்க மாட்டார்கள் ந துளசியா கணாதிபம் நாட்சதை அச்சதை விஷ்ணும் ந துளசியா கணாதிபம் ந கேதக்யா என்று சொல்லப்பட்டிருக்கு தாழம்பூ சிவனுக்கு உதவாது துளசி விநாயகருக்கு உதவாது என்றெல்லாம் நிஷித்தம் ஆனால் விநாயக சதுர்த்தி அன்று மட்டும் துளசியால் விநாயகரை வழிபட வேண்டும் என்று விசேஷமாக குறிப்பிடப்படுகிறது ஆகவே துளசி பத்திரம் சூத்த பத்திரம் மா இலை நிறையாக மா இலையை பறித்து கொண்டு வந்து ஒவ்வொரு இலையாக பிச்சு இருபத்தோரு மாவிலையை விநாயகரின் சரணாரவிந்தத்தில் போட்டால் அபரிமிதமான பலன் உண்டு கரவீர பத்திரம் அரளி பத்திரம் விஷ்ணுக்கிராந்த பத்திரம் விஷ்ணுக்கிராந்தி இலை என்று ஒரு இலை அதே போல் நெல்லி இலை ஆமலக்கி பத்திரம் மருவக பத்திரம் என்றால் கொழுந்து சிந்தூர பத்திரம் என்றால் நொச்சி ஜாதி பத்திரம் ஜாதிப்பூ வருகிறது அல்லவா அதனுடைய இலை கண்டலி பத்திரம் வெள்ளருக்கு இலை ஷமி பத்திரம் வன்னி இலை பல இடங்களில் வன்னி மரத்தடியிலேயே விநாயகர் இருப்பார் இல்லவா அந்த வன்னி மரத்து இலை அதால் பூஜ் அர்ச்சிக்கலாம் மிருகராஜ புத்திரம் கரிசலாங்கன்னி அடுத்ததாக வெண் மருது அர்க்க பத்திரம் எருக்க இலை இப்படி இருபத்தோரு விதமான இலைகள் இவைகளால் அர்ச்சிக்கலாம் அதே போல் இருபத்தோரு விதமான புஷ்பங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதையும் சொல்கிறோம் புன்னாக புஷ்பம் புன்னை என்று அதனுடைய புஷ்பங்கள் எருக்கு புஷ்பம் மாதுளம்பழம் இருக்குது அல்லவா அதனுடைய புஷ்பம் மகிழம்பு வகுல புஷ்பம் வெட்டிவேர் அது ஒரு புஷ்பமாக எடுத்திருக்கார்கள் அமிராளம் என்று வடமொழியில் பெயர் பாட்டலி புஷ்பம் பாதிரிப்பூ துரோண புஷ்பம் தும்பப்பூ குட்டி குட்டியாக வெண்ம வெள்ளை நிலை நிறத்தில் இருக்கும் துத்தூர புஷ்பம் ஊமத்தம்பூ சம்பக புஷ்பம் ஜம்பகப்பூ ரசால புஷ்பம் மாம்பூ கேதகி புஷ்பம் தாழம்பூ மாதவி புஷ்பம் உள்ளப்பூ சியாம சியாமக புஷ்பம் கொன்றை மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக பூத்து பூத்திருக்கும் கொன்றைப்பூ அர்க்க புஷ்பம் குட்டியாக அருக்கம்பூ செங்கழீர் புஷ்பம் கல்கார புஷ்பம் சேவந்திக்கா புஷ்பம் மஞ்சள் கலரில் ஜெவ்வந்தி பூ பில்வ புஷ்பம் கரவீர புஷ்பம் அரளிப்பூ குந்த புஷ்பம் முல்லப்பூ பாரிஜாத புஷ்பம் பவழமல்லி புஷ்பம் ஜாதி புஷ்பம் ஜாதிப்பூ இப்படி இருபத்தோரு விதமான புஷ்பங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த புஷ்பங்கள் எது கிடைக்கிறதோ அது பூஜை செய்யலாம் இங்கு சில புஷ்பங்கள் இதற்கு கரவீர புஷ்பம் என்று பெயர் தமிழில் இதற்கு அரளிப்பூ இதுதான் துளசி பத்திரம் அனைவருக்கும் தெரியும் துளசி அடுத்ததாக சூத்த பத்திரம் என்றால் சூத்த பத்திரம் சமர்ப்பயாமி என்று மாவிலையை போட வேண்டும் இதுதான் அமிருநாளம் என்று சொல்லக்கூடியதான வெட்டி வேர் இது கொழுந்து இதற்கு சமஸ்கிருதத்தில் மருவக பத்திரம் என்று பெயர் அதே போல் தூர்வா என்றால் அருகம்பில் அனைவருக்கும் தெரியும் இரண்டு இரண்டு அருகம்பில்லாக பறித்து நுனிப்பகுதி மேலே இருக்கிற மாதிரி அர்ச்சனை செய்ய வேண்டும் இது மல்லிகை புஷ்பம் இது ஜம்பக புஷ்பம் அனைவருக்கும் தெரியும் இதுதான் ஜவந்திகா புஷ்பம் தமிழில் ஜவ்வந்தி பூ என்று இன்னும் சில புஷ்பங்கள் கிடைக்கவில்லை கிடைத்தால் இப்போ தற்சமயம் சொன்னதான இந்த இலைகளையும் புஷ்பங்களையும் கொண்டு பூஜை செய்யலாம் பூஜையும் செய்த பிற்பாடு அர்ச்சனைக்கு பிற்பாடு நிவேதனம் செய்ய வேண்டும் நிவேதனத்திற்கு விசேஷமான பழங்களாக பீஜா பூராமிர பனசர்ஜூர பலம் நாரிகேல பலம் திவ்யம் கிரகான கணநாயக என்று அந்த பூஜா மந்திரம் சொல்கிறது பீஜாபூர பழம் விதைகள் நிறைந்ததான பழத்தை நிவேதனம் செய்ய வேண்டும் விதைகள் நிறைந்த பழம் என்பது இரண்டு வித பழங்கள் ஒன்று கொய்யா பழம் பூரா விதைகள் நிறைந்திருக்கும் அதற்கும் பீஜாபூர பழம் என்று பெயர் மற்றொன்று மாதுளம்பழம் அதுவும் விதைகள் நிறைந்ததாக இருப்பதால் மாதுளம்பழம் கொய்யாப்பழம் நிவேதனத்திற்கு மிகவும் முக்கியம் விநாயக சதுர்த்தி பூஜையில் அடுத்ததாக ஆமிரபலம் மாம்பழம் பனசபலம் பலாப்பழம் கர்ஜூர பேரிச்சம்பழம் கதலி பழம் வாழைப்பழம் நாரிகேல தேங்காய் இவைகள் அவசியம் அடுத்தாப்பழம் மோதகம் என்று சொல்லக்கூடியதான கொழக்கட்டை நிவேதனத்திற்கு ஏகவிம்சதி சங்கானு மோதக்கானு கிருதபாச்சிதான் நெய்வேத்தியம் சபலம் தத்தியாத்து என்று விவரிக்கப்படுகிறது அதாவது கொழக்கட்டை இரண்டு விதமாக தயார் செய்யலாம் மாவால் செய்து செய்ய வேக வைக்கக்கூடியதான கொழக்கட்டை மற்றொன்று அதேபோல் நெய்யில் பொறித்து எடுக்கப்பட்டதான கொழக்கட்டை இது கிருத்த பாச்சி என்று விவரிக்கிறது நெய்யில் பொறித்து எடுக்க எடுத்து வைக்கப்பட்ட குழக்கட்டையை நிவேதனம் செய்ய வேண்டும் இருபத்தோரு மோதகத்திற்கு குறை குறைவில்லாமல் நிவேதனம் செய்ய வேண்டும் அதற்கு மேல் எவ்வளவு வேணாலும் நிவேதனம் செய்யலாம் இப்படி நிவேதனம் செய்து பிரதட்சி நமஸ்காரம் செய்து விநாயகரை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் பூஜையின் முடிவில் பிரம்மச்சாரி குழந்தைகள் அதாவது திருமணமாகாத பள்ளிக்கு செல்லக்கூடிய பள்ளி படிப்பு அல்லது வேறு படிப்பு படிக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு பிரம்மச்சாரி என்ற பெயர் அவர்களை விநாயகராக பாவித்து இந்த நிவேதனம் செய்த கொழக்கட்டையில் பத்து கொழக்கட்டையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதான் பத்து என்பது குறைவான சங்கை நிறையா பத்து பேருக்கு கொடுத்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் பத்து கொடுக்கலாம் அல்லது பத்து பேருக்கும் தலா ஒன்றொன்று கொடுக்கலாம் பத்து கொழுக்கட்டையை விநியோகம் செய்ய வேண்டும் பத்து பேருக்கு தாம்பூலங்கள் கொடுக்க வேண்டும் தேவையான வஸ்திரங்கள் கொடுத்து பிரம்மச்சாரி துண்டு கொடுத்து சந்தனங்கம் கொடுத்து தேவையானவற்றை கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் இது பூஜைக்கு ஒரு அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு விநாயக பூஜையை விசேஷமாக செய்தால் குடும்பத்தில் அந்நியோன்னியும் ஒற்றுமை ஏற்படும் நிர்விக்னேயன துகார் சித்தியந்தி ந சித்தியந்திச்சனசம்சயாம் இது புராணம் என்னும் புராணத்தில் சொல்லப்பட்ட சித்தி விநாயக விரத விநாயக விரதத்தின் வழிமுறைகள் யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் ஒரு சமயம் கிருஷ்ணரிடம் தனக்கு வெற்றி கிடைக்க வழி சொல்லுமாறு கேட்க கிருஷ்ணர் இவ்வாறு பாதிரபத மாச சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று மத்தியான வேளையில் மண்ணால் பிம்பம் செய்து வைத்து விநாயகரை இவ்வாறு வழிபட்டு இருபத்தோரு கொழக்கட்டையை நிவேதனம் செய்து அதில் பத்து கொழுக்கட்டையை விநாயகராக பாவித்து பிரம்மச்சாரிகளுக்கு தானம் செய்து பாக்கி பத்து கொழுக்கட்டையை உறவினருடன் சேர்ந்து நீ பிரசாதமாக சாப்பிடு ஒன்றை மட்டும் விநாயகருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய மூஷிகத்திற்கு அந்த மூஞ்சூருக்கு பலியாக கொடு உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல யுதிஷ்டிரரும் தர்மபுத்திரரும் இதை அனுஷ்டித்ததாக பவிஷ்யோத்தர புராணம் தெரிவிக்கிறது பலன் சொல்லும்போது நிர்விக்னேனது காரியானி சித்தியந்தி ச நசம்சஜகம் அனைத்து காரியங்களும் விக்னம் நடக்கும் என்பது முக்கியமான பலன் இந்த விநாயக சதுர்த்தியை முறையோடு வழிபட்டால் இந்த எந்த காரியத்தை இவன் கையால் ஆரம்பித்தாலும் அது இடையூறு இன்றி நடைபெறும் ஒரு பொருள் காணாமல் போகிறது வீட்டில் என்றால் இது விநாயகருடைய வேலை அந்த பொருள் நமக்கு தேவையான சமயத்தில் கிடைக்காது ஆனால் பிற்பாடு அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் இது விநாயகர் வழிபாட்டினுடைய குறைபாடு ஆகவே இதேபோல் ஒரு சமயத்தில் விநாயகரை வழிபட்டு விட்டால் அடுத்த விநாயக சதுர்த்தி பர்யந்தம் ஒரு வருஷ காலங்கள் இவனுக்கு எந்த பொருளும் தேடினவுடன் கிடைக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது அர்த்த சித்திகி பவேன்றி நாம் புத்திர சௌகாகிய சம்பத அர்த்த சித்திகி நிறைய செல்வம் பெருகும் குழந்தைகள் குடும்பத்தில் பெருகுவார்கள் கிட்டும் தம்பத்தியோ கலகே செய்வ பந்து பேதே தத்தாண்டு நாம் தம்பதிகள் கணவன் மனைவிக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை விநாயகர் போக்கடித்து ஒற்றுமையை ஏற்படுத்துவார் விநாயக விரதத்தால் பந்து பேதே தத்தாண்டு நாம் உறவினர்களுக்குள் ஏற்பட்டதான கருத்து வேற்றுமைகள் மறந் மறைந்து உறவினர்கள் ஒற்றுமையுடன் இ இருப்பார்கள் உதாசீனேஷு லோகேஷு சுமுக தாபவேது வித்யாரம்பேதான் ரிணாம் வாணிஜேஜ ததா கல்வி படிப்பு தொடங்கும் பொழுதும் தொடம் ஆரம்பிக்கக்கூடியதான கல்வி கற்ற கற் கற்பதற்கு ஆரம்பிக்கக்கூடியதான கல்வியானது தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து கற்றுக்கொள்ளதாக வழிமுறைகள் சூழ்நிலைகள் ஏற்பட்டு நன்றாக கல்வி இவனுக்கு புத்தியில் ஏறும் என்று பலன் சொல்லப்படுறது அதே போல் வாணிஜ்ய வியாபாரம் செழிக்கும் கிறிஷ் விவசாயத்திலும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது நிறபதேஹே பரஸ் ஜஜ ஜெயசித்திஹி அரசர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றெல்லாம் பவிஷ்யோத்தர புராணம் நமக்கு வர்ணிக்கிறது அவரவர்கள் சக்திக்கு தகுந்தவாறு தனது வீட்டிலேயே சின்ன இடத்திலேயே விநாயகரை வைத்து வழிபட வேண்டும் விதிமுறைகள் வழிமுறைகள் விரிவாக கூட எது சக்தி உண்டோ அதற்கு மாதிரி விநாயகரை பூஜை செய்தாலே விநாயகர் நமக்கு அருள் புரிவார் பூஜையை விஸ்தாரமாக செய்ய முடியவில்லை என்றால் சுருக்கமாக செய்யலாம் பூஜையே வீட்டில் செய்ய வசதி இல்லை என்றால் அருகில் நடக்கக்கூடியதான பொதுவான இடத்தில் வைத்து நடத்தப்படக்கூடிய விநாயகர் வழிபாட்டில் தானும் பங்கு பெறலாம் அதை கண்ணால் கண்டு அங்கு நமஸ்கரித்துக் நமஸ்கரித்து கொள்ளலாம் அதுவும் விநாயகருக்கு தலையில் குட்டி கொள்ளுதல் மிகவும் பிரியம் சுக்லாம்பரதரம் என்று சொல்லுவார்கள் இரு கைகளையும் நன்றாக மூடிக்கொண்டு இந்த தலையின் இரு பொட்டிலும் நன்றாக கொட்டிக்கொள்ள வேண்டும் ஐந்து முறைக்கு குறையாமல் குட்டி கொள்ளுதல் அதே போல் இரண்டு கைகளால் இரண்டு காதுகளையும் பொத்திக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திருப்பது தோற்பு கரணம் என்று சொல்லப்படுகிறது இது இரண்டுமே விநாயகருக்கு மிகவும் பிரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த வழிபாட்டை யாவது செய்ய வேண்டும் இந்த விநாயக சதுர்த்திக்கு அனைவரும் உறவினர்களுடன் சேர்ந்து மிகச்சிறப்பாக கொண்டாடி இரையருளையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் நமது கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்க விநாயகர் நமக்கெல்லாம் அருள் புரியட்டும் சஸ்தி பிரஜாபிய பரிபாலய்தாம் நியாய மாண மகிம் மகிஷா ஓபிராமேம்புபமஸ்தி லோகா भवन्तु